ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையினுடைய அப்பாயின்மெண்ட் நியூஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையினுடைய என்னென்ன நியூஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய அப்பாயின்மெண்ட் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த காலத்தாமதம், அடுத்து காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது, இதை பற்றின எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடையினுடைய ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு மாணவர்களிடையே அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரே ஒரு ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மாதம் இறுதிக்குள் வந்து ரிசல்ட் எல்லாருக்குமே வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விதமான தகவல் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்கள், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு 4 மாவட்டம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 4 மாவட்டம், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் 4 நாள் அல்லது 3 மாவட்டங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய முதற்கட்டமாக வந்து சென்னை, சேலம், கோயம்புத்தூர் இந்த 3 மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற மாவட்டத்துக்கு எங்களுக்கு வந்து ரிலீஸ் இல்லை, ரிசல்ட் வந்து எப்போ வெளியிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே கண்டிப்பாக ரிலீஸ் வெளியிடுவாங்க. ஏன் இந்த காலதாமதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்தில் வந்து இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல கேள்வி தான். ஏன்னா வந்து இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது வந்து எப்படி நாங்கள் ரிசல்ட் வெளிய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 6503 காலி பணியிடங்கள் இருக்கிறதாவும் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது அதான் 6503 காலி பணியிடங்கள் இருக்கிறதாவும் அதை ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதனால தான் இந்த மாதம் வந்து ரிசல்ட் வந்து மிகவும் தாமதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேர்மையான முறையிலோ எந்த ஒரு லஞ்சமும் இல்லாத தான் நாங்கள் வந்து ரிசல்ட் வெளியிட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த டைம் வந்து லேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுனால எந்த ஒரு தகவலும் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுறதில்ல, ஓகேங்களா? நேர்மையான முறை ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்துக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.